Hello friends, welcome to our channel. This is Trendy and Foody. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுமையான அது ரொம்ப ஹெல்த்தியான வீடியோ தான் பார்க்க போறோம். பனையோலை கொழுக்கட்டை. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கப் பச்சரிசி அதை ஊற வச்சு கழுவி காய வச்சு பொடிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் பொடிச்ச இந்த பச்சரிசி மாவை வந்து இட்லி குண்டனில் இல்லை உங்களுக்கு எதுலேயோ அதில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அரிசி மாவை இப்போ வேக வச்சு ஏற்றாங்க. அதை கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். பாட்டி சொன்ன செய்முறையில் செய்கிறோம். ஒரு கப் வெல்லம். இந்த வெள்ளத்தை தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி பாகுபதத்துக்கு அரைக்காமல் கொஞ்சம் லிக்விடாக நம்ம வந்து எடுத்து ஆற வச்சு அதை வந்து நம்ம பச்சரிசி மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா அதில் வடிகட்டி ஊற்றிக்கணும். துருவிய தேங்காய் போடணும். இப்போ ஏலக்காய் போட போகிறோம். நம்ம போட்ட இந்த மூணு பொருளையும் சேர்த்து மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதை நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பனை ஓலையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்க போகிறோம். ஒரு ஓலை துண்டில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அப்படி தான் வைக்க முடியும். வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஓலையிலே சின்னதாக கிழித்து நம்ம வந்து கட்ட போகிறோம். யூஸ்வலாக பனை ஓலையை வந்து நம்ம மூந்து பார்த்தாலே அதனுடைய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கூடெல்லாம் பனை ஓலை செய்கிறதெல்லாம் நம்ம ஸ்பெல் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவை பிடிச்சி வேக வைக்கிறோம். அதனுடைய ஃப்ளேவரும் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அதை பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வந்து அது வேகட்டும். வெந்துருச்சு அப்படின்றத அதனுடைய ஸ்மெல்லை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள், கலர் மாறி இருக்குது. அங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கு, எம்மியாக இருக்கு. எடுத்து இதேவோ சாப்பிட்லாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இலையில வச்சு சாப்பிட்லாம். எதையே செம்ம வாசனையாக இருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருக்கு. செம்ம லேசாக இருக்கு. இந்த ஓலையோட ஸ்மெல்லு ரொம்ப நேச்சுரலாக, ஓலையோட ஸ்மெல்லும் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த ஓலையே வெந்திருக்கு, அதனோட நேச்சுரலான டேஸ்ட் வந்து இதில் வந்து இறங்கியிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.